ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் சிவன் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்மளோட தலைப்பு பாத்தீங்கன்னா சாய்பாபாவை சோதித்த நான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறேன் ஆமாங்க ஒரு காலத்துல வந்து பாபாவையே நான் சோதிச்சு பாத்துருக்கிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாபா மேலே எனக்கு பெருசாக ஒரு நம்பிக்கை கிடையாது எங்கள் வீட்டு ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து பார்த்திங்கன்னா பாபா கோயிலுக்கெல்லாம் போவாங்க என்னையும் கூப்பிட்டே இருப்பாங்க நானும் அவங்க கூட ரெண்டு மூணு டைம் பாபா கோயிலுக்கு போயிருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா பாபாவோட உதியெல்லாம் எடுத்து கை காலெல்லாம் பூசிக்குவாங்க கால்வழி வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து நான் ஏளனமாக பார்த்துருக்குறேன் என்ன இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக நினச்சிருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அம்மா சீரடி ஒரு டைம் போய்ட்டு வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு பாபா சிலையெல்லாம் வீட்டில் வந்து வாங்கி கொடுத்தாங்க

ஆனால் நான் வந்து அப்போவும் வந்து பாபாவை நம்ப கிடையாது இப்போ எங் நான் இப்போ போயிட்டுருக்க பாபா கோயில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் பாபா கோயில் ஒன்றாக இருக்குது பெருமாள் பா பெருமாளை பார்க்கணுன்னா பாபாவை தாண்டி தான் நம்ம போய் பெருமாளை பார்க்கணும் பாபாவை தாண்டி எத்தனையோ நாள் வந்து நான் போய் பெருமாளை பார்த்துருக்கேனே ஒளியை பாபா வந்து நான் மனசார அந்த இடத்துல போய் நான் கும்பிட்டது கிடையாது அப்படி இருக்கும்போது என்னோட வாழ்க்கையில வந்து பாபா நிறைய அற்புதம் செஞ்சிருக்கிறாரு என் வாழ்க்கையில பாபா எப்படி வந்தாரு அப்படின்னு நான் நிறைய சோதிச்சு என்னையவே பாபா எந்த அளவுக்கு மாத்திருக்காரு என் வாழ்க்கையில எப்படி வந்தாருங்கிறத நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல சொல்றேன் நிச்சயமா நீங்க எல்லாரும் இதை முழுசா கேட்கணும்னு நான் விருப்பப்படுறேன் சாய்ராம்